Hi friends, this is Vivi Academy Lernda Jyothi. So in the video, we will see 11th new book volume 1 Pirkala Cholargal Pandiyargal in the lesson. Paakla. So this is important points we will see. Pirkala Cholarin Thotrathukku Pala Karanangal Koorappadugirana. Avatril Ondru vandu Velanmai Virivakkam appdin solranga. So Pirkala Cholargaloda Mukkiyama enna irundhuchuna Velanmai Virivakkam. முடியாட்சி முறையை கொண்ட இவ்வரசு வந்து பண்டைய சோழ மன்னனின் வழிவந்தவர்களை வழிவந்தவர்களாக தங்களை வந்து பறைசாற்றி கொண்டோர் தலைமையேற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஆட்சி முறைன்னு பார்க்கும்போது முடியாட்சி முறையாக இருந்திருக்குது. அடுத்ததாக சோழ பேரரசு செல்வாக்கு இழந்ததும் வைகை ஆற்று வடிநிலமான மதுரை பகுதியில் வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து பாண்டியரின் ஆட்சி வந்து வலிமை பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரை பகுதிக்கு தானியங்களும் பருத்தி துணிகளும் காளைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே இருந்து எங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரைக்கு. ஸோ ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னு கேட்டால் பருத்தி துணிகள், காளைகள், தானியங்கள். அடுத்ததாக சோழ பரம்பரையின் தோற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவேரி பகுதியில் சோழர் பல்லவருக்கு கீழ்நிலை ஆட்சியர்களாக இருந்துள்ளனர் என தெரிகிறது. விஜயாலயன் வந்து முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 859 சோழ அரசை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இச்சோழர்களை பிற்கால சோழர் என்றும் பேரரசு சோழர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்போது பிற்கால சோழர்களில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் விஜயாலயன். இந்த பிற்கால சோழர்களை எந்த மாதிரி அழைக்கிறாங்கன்னு கேட்டால் பிற்கால சோழர்கள் அப்படின்றும் பேரரசு சோழர் என்றும் அழைக்கிறாங்க. விஜயாலயனுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் வந்து சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசரான கரிகாலன் இவரோட மரபில் வந்தவர்கள் என்று செப்பேடுகளில் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சங்க காலத்தில் புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டால் கரிகால சோழன். அடுத்ததாக சோழ மன்னர்கள் வந்து கிள்ளி, கோச்செங்கானான், கரிகாலன் என்னும் பெயர்களை கொண்ட சோழ அரசர்கள் தங்கள் கொடி வழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயாலயனுக்கு பின் வந்தோரில் முதலாம் பராந்தகன் முதல் 3ஆம் குலோத்துங்கன் வரையான அரசர்கள் சோழருக்கு பெருமையும் புகழும் சேர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பராந்தக சோழன் வந்து நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தினார். ஆட்சி முறையின் அடித்தளத்தையும் இவர் தான் வந்து விரிவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பராந்தக சோழன் வந்து நாட்டோட எல்லையை விரிவுபடுத்தினதோட ஆட்சி முறைக்கு அடித்தளத்தையும் வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. முதலாம் ராஜராஜனும் அவருடைய மகன் வந்து முதலாம் ராஜேந்திரனும், அதாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் இல்லையா முதலாம் ராஜராஜன், அவரும் அவரோட மகன் வந்து ராஜேந்திரனும் வந்து தங்கள் முன்னோடிகள் மூலம் ஏற்பட்டிருந்த வளர்ச்சிகளை ஒருங்கிணைத்து தீபகற்ப இந்தியாவில் வந்து சோழரின் மேலாதிக்கத்தை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆண்ட அந்த பீரியட்ஸ் டைம்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக சான்றுகள் பார்க்கும்போது 10,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து சோழர் வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சோழர்களோட வரலாற்றுக்கான முதல்நிலை சான்று என்னன்னு பார்க்கும்போது கல்வெட்டுகள், இதில் வந்து 10,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. அடுத்ததாக விதிக்கப்பட்ட வரிகள், விலக்கப்பட்ட வரிகள் அப்படின்னு தகவல்கள் வந்து இந்த கல்வெட்டுகள் இருக்குது. பிற்கால கல்வெட்டுகள் வந்து சமூக வேறுபாடுகள் குறித்து குறிப்பிடுகின்றன. இவை வந்து சமூகத்தில் சாதிகள், துணை சாதிகள் இருந்ததையும் காட்டுகின்றன. அப்போ சோழர்கள் காலத்தில் வந்து சாதிகள், துணை சாதிகள் இருந்திருக்குது. அடுத்ததாக பெருங்காவிய நூலான கம்பராமாயணம், இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்களான கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், மூவருலா ஆகியனவும் வந்து இவர்களோட காலத்தில் வந்து இருந்திருக்குது, இயற்றப்பட்டன. அடுத்ததான் நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம் ஆகியவையும் வந்து இந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள்னு சொல்லப்படுது. அதோட பாண்டிக்கோவை, தக்கையாக்க பரணி இதுவும் கூட முக்கிய இலக்கிய படைப்புகளாகும். ஸோ இந்த பிற்கால சோழருக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து விஜயாலயன், பிற்கால சோழர்களை பார்த்தது. அடுத்ததாக முதலாம் ராஜராஜன், அடுத்ததாக முதலாம் ராஜேந்திரன். அடுத்ததாக ஆட்சி பகுதின்னு பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சோழ அரச மரபின் கீழ் இருந்த ஆட்சி பகுதி சோநாடு அல்லது சோழ நாடு என அழைக்கப்படுகிறது. சோழ மண்டலம் எனப்படும் காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. அப்போ சோழ மண்டலம் எது குறிக்கப்படுதுன்னு கேட்டால் காவிரி ஆற்றோட கழிமுக பகுதி சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது. சோழ மண்டலம் என்ற இந்த சொல் வந்து ஐரோப்பியர் நாவில் கோரமண்டல் என திரிபடைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது இச்சொல் தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஜாகிரவியில் படிச்சிங்கன்னா தெரியும், கோரமண்டல் அந்த கடற்கரை இதை சொல்வோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அடுத்ததாக கொங்கு பகுதியையும் இணைத்து சோழ பேரரசை விரிவுபடுத்தினார்கள்.
பதினொன்றாம் நூற்றாண்டு வாக்கில் படையெடுப்புகள் மூலம் தொண்டை நாடு பாண்டிய நாடு தெற்கு கர்நாடகத்தைச் சேர்ந்த கங்கைவாடி மலைமண்டலம் இந்த நாளும் வந்து கேரளம் ஆகிய பகுதிகளும் வந்து விரிவுபடுத்தினார்கள் கொடுத்துருக்காங்க. கடல் கடந்த விரிவாக்கத்தின் போது சோழர் வந்து இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதோட அப்பகுதிகளை வந்து மும்முடி சோழ மண்டலம் என்றும் அழைத்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இலங்கையோட வடகிழக்கு பகுதிகளை தான் வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கே வந்து கரந்தை செப்பேடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதலாம் ராஜராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்தது. ஸோ இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பேரரசு உருவாக்கம் அப்படின்ற ஹெட்டிங் கீழே சோழ அரசுகளில் மிகவும் போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டால் முதலாம் ராஜராஜன். இவர் வந்து இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளை கைப்பற்றியதோட இலங்கையை வென்றதன் மூலம் அவர் வந்து வடகிழக்கு பகுதிகளில் சோழ அரசன் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அங்கு ஒரு கோயில் கட்டவும், அதாவது எங்கேன்னு கேட்டால் நம்ம இலங்கையை வென்றிருக்கார் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டுறதுக்கும் வந்து இவர் வந்து ஆணை பிறப்பித்திருக்காரு. அக்கோயில் வந்து சிவ தேவாலய, அதாவது சிவாலயம் எனப்படுகிறது. இவரால் வந்து மகாதிட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் வந்து ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அத்தரா ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். இருவரும் இணைஞ்சு கூட்ட ஆட்சி செய்தது வந்து 2 ஆண்டுகள். முதலாம் ராஜேந்திரன் வந்து தன் தந்தையின் படையெடுப்புகளில் பங்கேற்று மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசோட எல்லையை வந்து துங்கபத்திரை ஆறு வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு. ராஜராஜன் வந்து மதுரை மீது தாக்குதல் தொடுத்தபோது பாண்டியர் தங்கள் மணிமுடி மற்றும் அரச நகைகளுடன் தப்பி இலங்கையில் அடைக்கலம் புகுந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே முதலாம் ராஜேந்திரன் இலங்கையை வென்று பாண்டியரிடம் வந்து மணிமுடியையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இதற்கான படைகளை கோதாவரி ஆறு வரை அவரை வழிநடத்தி சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜேந்திரனை பற்றி வட இந்தியாவில் கிடைத்த வெற்றிகளினோட நினைவாக தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ யாருன்னா முதலாம் ராஜேந்திரனோட காலத்தில் ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீ விஜயா, அதாவது தெற்கு சுமத்ரான்னு சொல்லப்படுது, மீது தாக்குதல் தொடுத்தது. அடுத்ததாக தென்கிழக்கு ஆசியாவில் 700-1300 இடையே செழித்து வளர்ந்த நாடுகளில் ஸ்ரீ விஜயாவும் ஒன்று, அதாவது இந்த தெற்கு சுமத்ராவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இது வலிமையான கடற்படை கொண்டதாகவும் வணிகத்தில் சிறந்ததாகவும் இந்த இடம் வந்து இருந்திருக்குது. இதே போன்று குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கெடாவும், கெடாங்கிறது வந்து கடாரம்னு சொல்லப்படுது, இது வந்து ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. எனவே ராஜேந்திரனுக்கு வந்து கடாரான் கொண்டான் என்ற பட்டமும் வந்து சூட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது தான், அதாவது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இது ரெண்டுமே வந்து ராஜேந்திரனோட பெயர்கள் தான். மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 முதலாம் ராஜராஜன் தொடுத்த போரும், 1909 முதலாம் ராஜேந்திரன், அதாவது அப்பாவும் மகனும் ரெண்டு பேருமே வந்து மேலை சாளுக்கியர் மீது போர் தொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு போருமே வந்து வெற்றியில் தான் முடிஞ்சிருக்குது. 1003 1909 சாளுக்கியரின் தலைநகரான கல்யாணியை வந்து ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார் அதை வந்து மீட்கிறதுக்காக. அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலை ஒன்று வந்து இன்னும் வந்து கும்பகோணத்தில் உள்ள தாராசுர கோயிலில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ராஜேந்திரன் முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற பட்டங்களை சூட்டி கொண்டார். ஸோ நம்ம இது பார்த்தோம் இல்லையா இப்போ, அதுதான் இது எல்லாமே வந்து ராஜேந்திரனோட பெயர்கள். இது ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் க்வெஸ்சன்ஸில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சோழ நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. அரசர் வந்து கடவுளுக்கு இணையாக பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் வந்து சக்கரவர்த்தி, அதாவது பேரரசர், திரிபுவன சக்கரவர்த்தி, அதாவது மூன்று உலகங்களுக்கான பேரரசர் போன்ற பட்டங்களை சோழ அரசர்கள் சூட்டி கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயருக்கு பின் தேவன் என்ற சொல்லை பின்னொட்டாக சேர்க்கும் நடைமுறையும் சோழர்களோட காலத்தில் இருந்திருக்குது. அரசர்கள் வந்து தங்களை கடவுளின் நண்பன், அதாவது தம்பிரான் தோழன் என்று உரிமை கோரி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோழ அரசர்கள் வந்து தங்கள் ஆன்மீக வழிகாட்டி அல்லது ராஜகுருக்களாக பிராமணர்களை நியமித்தார்கள். முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும், அதாவது அப்பாவும் மகனும், தங்களுடைய ராஜகுருக்களாக முறையே ஈசான சிவன், சர்வசிவன் ஆகியோரை கல்வெட்டு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளன கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் பெரும் நிலப்பரப்புகளை வந்து இறையிலியாக அளித்துள்ளனர். அடுத்ததான்
மண்டலங்கள் அப்படின்ற ஹெட்டிங் கீழே. முதலாம் ராஜராஜன் வந்து இப்பகுதிகளை எல்லாம் மண்டலங்களாக ஒன்றிணைத்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு ஆளுநரை நியமித்தார். பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர், இலங்கையில் சோழ இலங்கேஸ்வரர். இது பின்னர் மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா இலங்கையில் உள்ள இலங்கேஸ்வரர் அந்த இது. தெற்கு கர்நாடகத்தின் கங்கை வடி பகுதியில் சோழகங்கர் என ஆளுநர்களால் நியமிக்கப்பட்டனர். அடுத்ததான் இவங்களோட படை அப்படின்னு பார்க்கும்போது, சோழ பேரரசு வந்து நிரந்தர படையை கொண்டிருந்தது. காலாட்படை, குதிரைப்படை. குதிரைப்படை வந்து குதிரை சேவகர் அப்படின்றவர் பார்த்துருக்காரு. யானைப்படை வந்து யானை ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் வீரர்கள் வந்து வில்லாளிகள்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. வாள் வீரர்கள் வந்து வாளிலர். ஈட்டி வீரர்கள் வந்து கொண்டுவார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆகியோரும் படையில் இருந்தனர். படைப்பணிகளில் இரு படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேஜஸில் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புவியியலாளர் வந்து சோழரிடம் 60,000 போர் யானைகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவற்றில் முதுகில் வீடு போன்ற அமைப்பு இருக்கும், அதில் வீரர்கள் நிறைந்திருப்பார்கள். போரில் இவர்கள் நீண்ட தொலைவில் உள்ள இலக்குகளின் மீது அம்பு எய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, சோழர் கடல் கலந்து சென்று நடத்திய போர்கள் மிகவும் புகழ் பெற்றவை. சோழர்களிடம் வந்து எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன என வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களின் கடற்படையை வியந்து குறிப்பிடும் அளவுக்கு அதன் பலம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட கப்பற்படையும் ஒரு பெரிய அளவில் இருந்திருக்குது. படை வீரர்களுக்கு படைப்பற்று என்ற உரிமை வழங்கப்பட்டிருக்குது. தலைநகரில் படைமுகாம் இட்டிருந்த இடம் வந்து படை வீடு எனப்பட்டது. ஸோ தலைநகரில் வந்து படை முகாம் ஒன்று வச்சுருந்துருக்காங்க, அது வந்து படை வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது யாருக்காகனா படை வீரர்களுக்கானது. அடுத்ததாக, புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகளில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் நிலைப்படைகள் எனப்பட்டன. ஒரு படைப்பிரிவோட தலைவர் வந்து நாயகம் என்றும், பின்னாட்களில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படை தளபதி வந்து சேனாபதி, தண்டநாயகம் என்றும் அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரா வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. படை தளபதி கொடுக்கப்பட்ட பதவிகளும் அவங்களுக்கு அழைக்கப்பட்ட பெயர்களையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, உள்ளாட்சி அமைப்புன்னு பார்க்கும்போது, சோழ காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள் சிறப்பாக இயங்கியுள்ளன. அவை ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் ஆகியவை அத்தகு குழுக்கள். ஸோ இந்த 4 குழுக்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவை ஒப்பீட்டளவில் தன்னாட்சி உரிமை கொண்டவையாக இயங்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரார் அப்படிங்கிறது வந்து வேளாண் குடியிருப்புகள் இங்கே வந்து அதிகளவில் இருந்தன. இவைகள் வந்து ஊர் என்று அழைக்கப்பட்டன. அந்த ஊர்களில் நில உடைமையாளர்களே ஊரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டார்கள் கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஊரார் என அழைக்கப்பட்டார்கள். ஸோ அதிகமான நிலம் வச்சுருக்கவங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக, சபையார் அப்படிங்கிறவங்க வந்து பிரம்மதேயம் என்பது பிராமணர்களின் குடியிருப்பாகும். பிரம்மதேயத்தின் மையமாக விளங்கிய கோயில்கள் வந்து அவற்றின் சொத்துக்கள் ஆகியவற்றை நிர்வகிப்பது, பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது ஆகிய பணிகளை சபைகள் மேற்கொண்டன. ஊரை போலவே சபையும் அரசின் பிரதிநிதியாக செயல்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, நகரத்தார் அப்படிங்கிறது வந்து நகரம் வணிகர்களோட குடியிருப்பாக இருந்திருக்குது. நகரத்தின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் வந்து நகரத்தார் எனப்பட்டனர். முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் வந்து மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக குலோத்துங்கன் சுங்கவரிகளை நீக்கினார். அதனால் வந்து அவர் சுங்கம் தவித்த சோழன் என அழைக்கப்பட்டார். அப்போ சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக, நாட்டார் அப்படிங்கிறவங்க வந்து பல ஊர்களின் தொகுப்பு நாடு எனப்பட்டது. வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்களின் மன்றம் வந்து நாட்டார் எனப்பட்டது. சோழ அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்புகளாக நாட்டார் செயல்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டார்களுக்கு வந்து மரபு வழி நில உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் ஆசுடையான் அதாவது நில உரிமையாளர், அரையன் அப்படிங்கிறவங்க வந்து வழிநடத்துவோர், கிழவன் அப்படிங்கிறது வந்து தலைவர் போன்ற பட்டங்கள் வந்து அளிக்கப்பட்டன கொடுத்துருக்காங்க. நாட்டு கணக்கு, நாட்டு வையவன் எனும் பணியாளர்கள் நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, இங்கே ஒரு பாக்ஸில் வந்து உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டுகளும் கொடுத்துருக்காங்க. பிரம்மதேயங்களில் பிராமணர்களுக்கு அதாவது பிரம்மதேயங்களில் ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில் கிடைத்த 2 கல்வெட்டுகள் வந்து மூலம் சோழர்களோட உள்ளாட்சி தேர்தல் முறையை நம்ம அறிஞ்சிக்கிறோம். இந்த பிரம்மதேயங்கள் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம். உத்திரமேரூர் வந்து உத்திரமல்லூர் சதிர்வேதி மங்கலம் இந்த இடத்த தான் குறிக்குது. 2 கல்வெட்டு குறிப்புகள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா பொது ஆண்டு 1919 1921 அறிவிக்கப்பட்டவை. இவை வந்து ஒரு பிராமண குடிப்புகளை பணிகளை மேற்கொள்வதற்கு வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினரை தேர்வு செய்யும் முறையும் வந்து இவங்க கடைபிடிச்சிருக்காங்க. அதன்படி கிராமம் வந்து 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த
உள்ளாட்சி தேர்தல் செய்வதற்குண்டான இது. தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களாக உருவாக்குவார்கள். எதுக்காகன்னா, பொதுப்பணிக்குழு, குளங்கனுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு ஆகியனவாகும். உறுப்பினராக போட்டியிடுவோரின் தகுதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆண்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் போட்டியிட முடியும். அவங்களோட வயது வந்து 35 வயதுலேருந்து 75க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக அவர் வந்து சொந்தமாக நிலமும் சொந்தமாக வீடும் வச்சுருக்கணும். வேதங்களும் பாஷ்யங்களும் கற்றவராக இருக்கணும். ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் வந்து தனித்தனியாக பனையோலைகள் எழுதப்பட்டு ஒரு பானையில் வந்து போடுவாங்க. அதுதான் வந்து குடைவோலை முறைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வயதில் மூத்தவர் வந்து ஒரு சிறுவனை அழைத்து அந்த ஓலையிலிருந்து ஒரு சீட் எடுக்க சொல்வார். அதன்படி இந்த தேர்வு வந்து நடக்கும். அந்த சிறுவன் எடுக்கும் ஓலையில் உள்ள பெயருக்குரியவரை வந்து உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். ஸோ இதெல்லாமே வந்து உத்திரமேரூர் கல்வெட்டில் இருந்த உள்ளாட்சி தேர்தல்களை பற்றினது. இதெல்லாமே வந்து சோழர் காலத்தில் உள்ளது. அடுத்தது பொருளாதாரம். அந்த ஹெட்டிங் கீழே நில வருவாய் நிர்வாகத்துக்கென தனியாக ஒரு துறை, அதாவது புறவு வரி திணைக்களம் என்ற பெயரில் இயங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் தலைவர் யாருன்னு பார்க்கும்போது புறவு வரி திணைக்கள நாயகம் எனப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நில வருவாயும் நில அளவையும். இதில் வந்து அரசர்கள் நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அதற்கேற்றவாறு வரிகளை விதித்தனர். நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டவர்கள் வந்து நாடு வகை செய்கிறார் என்று குறிப்பிடப்பட்டார்கள். நில அளவீடு செய்ய வந்து குழி, மா, வேலி, பட்டி, பாடகம் முதலிய அலகுகள் வந்து வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சோழர்கள் காலத்திலிருந்து தான். வரிகள் வந்து பொருள்களாகவே வசூலிக்கப்பட்டன. இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை உள்ளிட்ட பல வரிகள் விதிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றில் முக்கியமான ஒரு வரி வந்து குடிமை வரி. இது வந்து நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண்மை செய்தவர்கள் அரசுக்கும் நில உடமையாளர்களுக்கும் செலுத்திய வரி தான் வந்து குடிமை வரி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு நிலம் ஒருத்தட்ட இருக்கும், அவர்கிட்ட வந்து லீஸுக்கு எடுத்து இவர் அதில் விவசாயம் செஞ்சு அதில் அரசுக்கு தேவையான வரியையும் அந்த நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கும் வந்து இவர் வந்து பணம் கொடுக்கணும். அதுதான் வந்து குடிமை வரின்னு சொல்லப்படுது. இந்நில உடமையாளர்கள் வந்து உடையான், அரையன், கிழவர் போன்ற மரியாதைக்குரிய பட்டங்களை பெற்றிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் அரசரும் ஊர் தலைவர்களும் ஒப்படி என்ற வரியை வசூலித்தனர். கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விளை பொருட்களுக்காக செலுத்தப்பட்ட வரி வந்து இறை கட்டின நெல் எனப்பட்டது. இவ்வரிகள் அனைத்தும் பெரும்பாலும் காவேரி சமவெளி பகுதியில் தான் நடைமுறையில் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த வரிகள்லாம் எங்கே நடைமுறையில் இருந்ததுன்னு கேட்டால் காவேரி சமவெளி பகுதியில். அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அழகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு களம் அப்படின்னு பார்க்கும்போது 28 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வரி வசூலை வந்து முறைப்படுத்தினது யாருன்னு கேட்கலாம், முதலாம் ராஜராஜன். அடுத்ததாக ஒரு வேலி, அதாவது 6.5 ஏக்கர்னு சொல்லப்படுது. இந்த நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலியின் அளவு என்பது மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எல்லா நியூ புக்ஸ்லேயுமே பாக்ஸில் இருக்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாசனம் பார்க்கும்போது வடி, வாய்க்கால் என்ற குறுக்கு மறுக்கான கால்வாய்கள் மழை நீரை சேமித்து வைப்பதற்காக காவிரி வடிநிலை பகுதிகளில் பயன்பட்ட மரபு வழிமுறைன்னு சொல்லியிருக்காங்க. வடி அப்படின்னு பார்க்கும்போது நீர் வடக்கத்திற்காக ஓடுவதாகும். வாய்க்கால் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிழக்கு மேற்காக ஓடுவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. வடி என்பது வடிகாலாக நீரை வெளியேற்றுவதையும் வாய்க்கால் என்பது நீரை கொண்டு வருவதையும் குறிக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வடினா வடிகாலாகவும், வாய்க்கால் அப்படிங்கிறது வந்து நீரை கொண்டு வருவதாகவும் குறிக்கும். அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணி வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்குள்ள ஏரியில் வந்து வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை வந்து இவர் எழுப்பியிருக்காரு. இதை வந்து ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அதற்கு நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 100 ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்துக்கு அரேபிய வரலாற்றாசிரியரான அல்பெரினி வந்து வந்திருக்காரு. இந்த கட்டுமயத்தை பார்த்து அவர் வந்து வியந்து போய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மக்கள் வந்து அதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது, அது போன்ற ஒன்றை அவர்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு அல்பெரினி வந்து பதிவு செய்திருக்காரு. ஸோ இதுக்குண்டான சான்று வந்து ஜவஹர்லால் நேரு எழுதின கிளிம்பசஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற புக்கில் இருக்குது.
ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பல கால்வாய்களுக்கு வந்து அரசர்கள் அரசிகள் கடவுளரின் பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருந்தன. எடுத்துக்காட்டாக உத்தமச்சோழ கால்வாய், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால் போன்றவற்றை கூறலாம் அப்படின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சோழ வாரதி, கலிய நேரி, பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட வைரமேக தடாகம், பாகூர் பெரிய ஏரி, ராஜேந்திர சோழ பேரேரி போன்றவை வந்து சில எடுத்துக்காட்டுகள். இதை வந்து ஏரிகளுக்கான எடுத்துக்காட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஏரிகளை அனைத்து பருவங்களிலும் பராமரிக்கும் வகையிலும் மராமத்து பணிகளில் ஈடுபடும் வகையிலும் மக்கள் ஊதியமில்லா உழைப்பை தரும் வழக்கம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நீர் மேலாண்மை, அந்த ஹெட்டிங் கீழே நீரை பங்கீடு செய்வது நிற்கின்றவாறு என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பங்கீடு செய்யப்பட்டபடியான நீரின் அளவு அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக குமிழ் தலைவாய் ஆகியன வழியாக நீர் திறந்துவிடப்பட்டது. அதாவது குமிழ்ங்கிறது வந்து மதகுன்னு சொல்லப்படுது, தலைவாய் அப்படிங்கிறது வந்து தலைமடை அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக தான் வந்து நீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க. நீர் உரிமைகளை மீறுவதும் பிரம்மதேயங்களுக்கு கொடையளிக்கப்பட்ட நீராதாரங்களை ஆக்கிரமிப்பதும் வந்து அரசுக்கு எதிரான செயல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்காக எச்சரிச்சிருக்காங்க. ஊருக்கு பொதுவான குளம் வந்து எங்கள் குளம் என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசான குளங்களை பழுதுபார்க்க ஏரி ஆயம் என்று வரி வந்து வசூலிக்கப்பட்டது. அதாவது நீர்நிலைகளை பராமரிக்கிறதுக்கு வந்து ஏரி ஆயம் அப்படிங்கிறத வந்து வரி வந்து இது போட்டிருக்காங்க. அடுத்ததாக குளங்களிலும் ஆறுகளிலும் இருந்த மதகு அல்லது தலைமடை வழியாக நீரை திறந்து விடுவதற்கு தலைவாயர் தலைவாய் சார் சான்றார் சான்றார் அப்படின்ற ஏரி அறையர்கள் வந்து சிறப்பு குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளத்துக்கு பொதுவான மக்கள் குழு குளத்தார் எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வெட்டி அமஞ்சி ஆகிய வடிவங்களில் ஊதியமில்லா உழைப்பு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏரி பாசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.